சார், உண்மையிலே எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். அவங்க தான் என் கையை பிடிச்சிடுத்து அப்படி நடந்துட்டாங்க. விஸ்வநாதன், உங்க மேல என்ன தப்பு இல்லைன்னு எங்கடா வந்த? என் மனைவி கிட்ட தகாத முறையில் நடந்துகிட்டு இப்ப என்ன நாடகம் ஆட வந்திருக்கே, போடாவலையே. இவ சொல்றத நம்பாதீங்க சார். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்திருக்கா, இவனை பார்த்துட்டு பொறுமையா இருக்க சொல்றீங்க, போடாவலையே. சார் இல்ல சார், சத்தியமா சொல்றேன், நான் உங்க மனைவி கிட்ட தப்பா நடந்துக்கல. அப்ப என் மனைவி உங்ககிட்ட தப்பா நடந்துட்டாலா? யார் செந்தில்? செந்தில், தப்பு அவர் மேல இல்ல, உண்மையிலேயே தப்பு அவர் மேல இல்ல. அப்படின்னா கங்கா தான் அவர? கங்கா இவன் பின்னாடி போனான்னு சொல்றீங்களா? கங்கா இவன் மேல ஆசைப்பட்டான்னு சொல்றீங்களா? அது வேண்டாம், நீங்க எதுவும் சொல்லாது. நீங்களே என் கங்காவை தப்ப நினைச்சீங்க. எப்படி 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 கங்காவை பத்தி நீங்க தப்பா சொல்லலாம்? அது வேற ஒண்ணும் இல்ல, இவன் பார்த்து கூட்டிட்டு வந்த மாப்பிள்ள தானே, அதான் ஓ மனைவி மேல பழிய போட்டு இவனை நியாயப்படுத்த பாக்குறான். நானே போயிடுறேன். வீட்டில் இருக்க பொம்பளைங்களை சுத்தி சுத்தி வர்றது, டாக்டர்ங்கள பேர்ல கும்மல் அடிக்கிறது, இப்பதான்டா உன் யோகியதை என்னன்னு நன்மனுக்கு தெரியுது. இல்லைங்க, நான் சொல்றேன், நீங்கள அவசரப்படுறீங்க. டேய், என்ன பண்ணனும் உங்களுக்கு தெரியும், போடா போடா வெளியில. மிஸ்டர் கந்தசாமி, ஐயா ஒண்ணுமே தெரியாத என் பேத்தி மேல வீண் பழிய சுமத்தி ரூம்ல அடைச்சு வச்சாரு. முதல்ல அவரை இங்க இருந்து அனுப்புங்கய்யா. போடா, நான் என்ன சொல்றேன், ரெண்டு நாள் பொறுத்துக்கங்க. இந்த வீட்டு பிரச்சனை எல்லாம் நான் முடிச்சிட்டு போடா போடலங்க. அதுக்கு தாண்டா ராமச்சந்திர ஆச்சாரியரை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கேன், அவர் பார்த்துப்பார். நீ போடா போடா வெளியில. யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடிவு பண்ணிட்டீங்க, இவரையா? இவர் இந்த வீட்டை விட்டு போயிட்டா பிரச்சனை உங்களுக்கு தான். ஐயா, அவன் எங்க வீட்டு பொண்ணு மேலேயே? வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். நான் இந்த வீட்டில் இருக்கிறத விட இப்ப இவர் இந்த வீட்டில் இருக்கிறதா முக்கியம். ரத்தத்தை தொடச்சுக்கங்க, நல்லவங்க ரத்தம் கீழே சிந்த கூடாது. பூஜையால மட்டும் இங்க நடக்கிறத தடுக்க முடியாது, அது இவருடைய மனோ தத்துவ முறையால தான் முடியும். அன்னைக்கு நான் இந்த வீட்டில் பூஜை செஞ்ச போது என் பூஜையில ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டுச்சு. அப்ப இவர் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தாரே, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸை பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இவரை தனியா சந்திச்சு மேலே என்ன நடந்ததுன்னு கேட்டேன். இவர் சொன்னதை கேட்டதும் என் உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. ராமாயணத்துல வர்ற ராவணனுக்கு 10 தலைன்னா இவருக்கு ஒரே தலையில 10 மூளைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் ஒரு மனோ தத்துவ டாக்டர் மட்டும் இல்ல, அமெரிக்காவில் படிச்சு அங்கேயே கோல்டு மெடல் வாங்கினவர். அது மட்டும் இல்ல, உலகத்தின் தலை சிறந்த மனோ தத்துவ மேதை பிராட்லியுடைய முதல் சிஷ்யர் இவர் தான். அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை தான் இப்ப நீங்க வெளியே அனுப்பி பாக்குறீங்க. நீங்க எல்லாம் இவரை இவ்வளவு அவமானப்படுத்தியோ, அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இங்க இருக்காரு. ஏன் தெரியுமா ஐயா? சும்மா இருங்க தம்பி, உங்க மனைவி மேல ஒரு பழி சுமத்திட்டாருங்கிறதுக்காக அவரை வீட்டை விட்டு வெளியே துரத்து பாத்தீங்களே, உங்க மனைவி உயிரை காப்பாத்துறதுக்காக இவர் தான் உயிரை பணைய வச்சிருக்காருன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? உங்க கங்கா பழைக்கணும்னா இந்த சரவணா சாகணும், அதுதான் விதி. நான் சொல்றது உங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்குல்ல? சரவணா, என்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுங்க. உங்க கங்கா பழைக்கணும்னா இந்த சரவணா சாகணும், அதுதான் விதி. நான் சொல்ல போற விஷயத்தை மனசை கொஞ்சம் திடப்படுத்திட்டு கேளு செந்தில். இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி துர்காவோ இல்ல வேற யாரோ அல்ல. சந்திரமுகியால பாதிக்கப்பட்டிருக்கிறது உன் மனைவி கங்கா தான். நீ எனக்கு போன் பண்ணி என்னை இங்க மறுபடியும் வர வச்சப்போ இந்த வீட்டில் நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் துர்கா தான் காரணம்னு சொன்னேன்.
ஆனால் நான் இங்கே வந்தன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே நடக்கிற சம்பவங்களுக்கும் துர்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. ஆனால் இந்த வீட்டில் ராத்திரி 12 மணிக்கு மேலே சந்திரமுகி ரூமில் யாரோ பாடுறதும் சலங்கை கட்டி ஆடுறதும் நான் கேட்டேன். என்னுடைய சத்தம் கேட்ட உடனே அந்த சத்தம் நின்றுடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் இந்த வீட்டில் யார் செய்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க நான் முயற்சி பண்ணேன். அந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு நாள் உன் மனைவி கங்காவை நான் சந்திரமுகி அறை கூட்டிகிட்டு போனேன். அந்த அறையில் தான் அவன் முகத்தில் ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனித்தேன். அது வரைக்கும் கங்காவை அந்த மாதிரி ஒரு நிலையில் நான் பார்த்ததே இல்லை. சிவாஜினு சைக்கிக் வைப்ரேஷன். அந்த நிமிஷமே எனக்கு புரிஞ்சு போச்சு, சந்திரமுகியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது வேற யாரும் இல்லை, கங்காதான். இதை மறுபடியும் உறுதிப்படுத்திக்கத்தான் காணாமல் போன சந்திரமுகியோட சலங்கியை கங்கா கிட்டே காட்டி அது சந்திரமுகியோட சலங்கியே இல்லைன்னு வேணும்னே போய் சொன்னேன். கங்கா, இதை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது, இது அது இல்லை. அப்போ கோபத்தில் சில வினாடிகள் கங்கா சந்திரமுகியாக மாறினதை நான் பார்த்தேன். கங்கா, இதை பற்றி உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. ஆமாம் செந்தில், கங்கா அப்பப்போ சந்திரமுகியாக மாறுறான், இதுதான் அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற வியாதி. நம்ம பத்திரிகையில் படிக்கலையா, 20 வயசு பொண்ணு 60 வயசு கழிவு மாதிரி பேசுகிறா, 5 வயசு பையன் இறந்து போன தாத்தா மாதிரி நடந்துக்கிறான்னு. இதுவும் அதே மாதிரி தான். இது எங்கள் மருத்துவ ரீதியில் சொன்னால் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, அதாவது ஒருவர் இன்னொருவராக மாறும் தன்மை, எ பொசன் ஸ்டேட். கங்கா இந்த நோயால் தான் பாதிக்கப்பட்டிருக்கா. எப்பவும் குறும்புத்தனமாக இருக்கிற கங்காவுக்கு இது எப்படி ஏற்பட்டுச்சுன்னு கண்டுபிடிக்கத்தான் உங்கள் சின்ன மாமாவை கூட்டிக்கிட்டு அவள் பிறந்த ஊரான இயலுக்கு போனேன். நமக்கெல்லாம் கங்காவோட சந்தோஷமான ஒரு பக்கம்தான் தெரியும், அவளுடைய இன்னொரு பக்கம், அதாவது சின்ன வயசில் அவள் அனுபவித்த கொடுமைகள் அவள் ஊருக்கு போன பிறகு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கங்காவோட அப்பா ஒரு தாழ்ந்த ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதனாலே அவரோட ஜாதிகாரங்க அவரை ஊரை விட்டே தள்ளி வச்சுட்டாங்க. கங்காவோட அப்பா இறந்து போன பிறகு அந்த பணத்தை கூட ஊருக்குள்ளே எரிக்க அந்த ஊர் ஜனங்க விடலை. ஊர் ஜனங்க ஒவ்வொருத்தருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் அந்த பணத்தை எரிக்க விடுவோம்னு பஞ்சாயத்தில் சொன்னதனால வேறு வழி இல்லாமல் கங்காவோட அம்மா அந்த தண்டனையை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த அவமானத்தில் அவங்க சத்தும் போயிட்டாங்க. இறந்து போன அந்த ரெண்டு பேர் உடலையும் கங்கா முன்னாலே அந்த ஊருக்காரங்க பெட்ரோல் ஊற்றி அங்கேயே எரிச்சிட்டாங்க. கண்ணு முன்னாலேயே தன் தாய் தந்தை கிடந்த கொடுமையை பார்த்த கங்கா கோபத்தில் ஆவேசமாக பண்ணையாரை தாக்கி மயக்கம் அடைஞ்சா. இதுதான் அவளுக்கு ஏற்பட்ட முதல் பாதிப்பு, ஃபர்ஸ்ட் சைக்கிக் டிசார்டர். சின்ன வயசுலேயே பெத்தவங்களை இழந்த கங்காவை அவளுடைய பாட்டி தன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. தாய் தந்தையை இழந்த கங்கா பாட்டி சொன்ன பழைய கதையெல்லாம் கேட்டுதான் வளர்ந்தா. அவள் எந்த கதையை கேட்டாலும் அந்த கதையில் வர்ற கதாபாத்திரமாகவே தன்னை நினச்சிக்கிற மனோபாவம் அவளுக்கு அந்த சின்ன வயசுலேயே இருந்ததுன்னு நான் அங்கே போன பிறகு விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன். கங்கா 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அவள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. பாட்டி பற்றியே நினச்சிட்டு இருந்த கங்கா பரீட்சைக்கு படிக்காமல் தூக்கம் இல்லாமல் ராத்திரியெல்லாம் நடக்க ஆரம்பித்தா. மறுநாள் ஸ்கூலில் எக்ஸாம் எழுதாமல் ஆன்சர் ஷீட்டை தூக்கி போட்டு ஒரு பைத்தியக்காரை மாதிரி ஓடின கங்காவை இன்னும் மறக்கலைன்னு அந்த கிளாஸ் டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க. அவளுடைய உடம்புக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது தெரியாமல் அது குணப்படுத்தாமலேயே அவளுடைய பாட்டி அவளை விட்டுட்டாங்க. பாட்டி இறந்த பிறகு கங்கா தன்னுடைய தனிமையிலேருந்து தன்னை காப்பாற்றிக்க குறும்புத்தனமாக மாறினான். சின்ன வயசுலேயே அவள் கேட்ட அந்த பழைய கதைகள், அந்த கதாபாத்திரங்கள் அவள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்ததுனால்தான் இந்த அரண்மனையை வாங்க உன்னை வற்புறுத்துறான். கங்காவோட குறும்புத்தனமான அந்த குணம்தான் அவள் சந்திரமுகி அறைக்கு போகிறதுக்கு தூண்டுதலாக இருந்துச்சு. அவளுடைய பிறவி பலகீனம்தான் சந்திரமுகி கங்காவை அடையிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. கங்கா சந்திரமுகி ரூமுக்கு போனா, கங்கா சந்திரமுகியாக நின்னா, கங்கா சந்திரமுகியா தன்னே நினைச்சுக்கிட்டா, கங்கா சந்திரமுகியா மாறினா, இப்படிதான் சந்திரமுகி கங்காவை அடைஞ்சா. இப்படி ஒரு மாற்றத்தை என் மனைவி கிட்ட நான் எப்பவும் பார்த்ததே இல்லையே. சந்திரமுகியா மாற கங்காவுக்கு உன்னுடைய தூக்கத்துடைய ஆளோ, நீ எப்போ தூங்குவே எப்போ முழிச்சுப்பே எல்லாமே தெரியும். தன் மேலே யாரும் சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக தன் புடவையை தானே எரிச்சு எல்லாருடைய கவனத்தையும் துர்கா பக்கம் திருப்பி விட்டான். அன்னைக்கு மாடியில் பிரியாவுக்கு தோத்துட்டு போனதும் கங்கா தான், காஃபியில் விஷம் கலந்ததும் கங்கா தான், ஃபிஷ் டேங்க் தள்ளி உன்னை கொல்ல பார்த்ததும் கங்கா தான், இப்போ இவர் மேல கற்பழிப்பு பழி போட்டதும் உன் மனைவி கங்கா தான். செந்தில், கங்கா சந்திரமுகியா மாறும்போது அவ தன் காதலன் குணசேகரன் தான் நினைக்கிறது. இப்போ அதே குணசேகரன் வீட்டை குடியிருக்கிற இந்த விஸ்வநாதனைத்தான். பிரியா இவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அன்னைக்கு பிரியாவை கொலை பண்ண முயற்சி பண்ணான்.
நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு இவர் மேல இப்படி ஒரு பழி சுமத்துனா இந்த கல்யாணம் நின்னுடுங்கிறதுக்காகத்தான் நேத்து அப்படி நடந்துகிட்டேன். சரி, என்ன எதுக்கு ரெண்டு முறை குழப்பணம் பார்த்தா? கங்கா சந்திரமுகியா மாறும்போது அவ தன் காதலன் குணசேகரனா நினைக்கிற இந்த விஸ்வநாதன் அடையிறதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது யாரு? கங்காவோட புருஷன் நீ. அதனால்தான் உன்னை சாவடிக்கணும்னு ரெண்டு தடவை முயற்சி பண்ண. கிறிஸ்டாங் விழுந்த அன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சோன்னு வீட்டில் எல்லாருமே பதட்டமா இருக்கும்போது எந்த விதமான பதட்டமும் இல்லாம அமைதியா வந்த கங்காவை நான் பார்த்தேன். அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினதை நான் உணர்ந்தேன். அவளை சுயநினைவுக்கு கொண்டு வர்றத்தான் நான் சத்தம் போட்டு துர்காவை கூட்டிட்டு போய் ஒரு அறையில அடைச்ச கங்கா பத்தி எல்லா உண்மைகளும் அவகிட்ட சொன்னேன். கங்கா குணமடைகிறதுக்காக ஒரு தடவை இல்லை 100 தடவை வேணும்னாலும் நான் பழி ஏத்துக்க தயாரா இருக்கேன்னு துர்கா என்கிட்ட சொன்ன. துர்கா பழியை ஏத்துக்கிட்டா கங்கா சுதந்திரமா சந்தோஷமா நடமாட ஆரம்பிச்சா. இது எல்லாத்தையும் செய்யற அந்த சந்திரமுகியோட லட்சியம் என்னன்னு தெரிஞ்சுக்கத்தான் ஆச்சாரியருடைய பூஜையும் மீறி நானே அந்த ராஜாவா சந்திரமுகி முன்னாடி நின்னேன். எப்போ நான் ராஜாவா முன்னாடி போய் நின்னேனோ அந்த நிமிஷமே அவ என்னத்தான் அந்த வேட்டையன் ராஜான்னு முழுசா நம்பிட்டா. வர்ற துர்காஷ்டமி அன்னைக்கு அந்த ராஜாவை கொலை செஞ்சு பழி தீர்த்துக்கிறதா அவளுடைய லட்சியம்னு அவ என்கிட்டயே சொன்னான். சந்திரமுகியோட அந்த லட்சியம் நிறைவேறலன்னா நம்ம கங்கா நம்ம கிடைக்க மாட்டான். அப்படின்னா வர துர்காஷ்டமி அன்னைக்கு அவ கொலை பண்ண போறது? எஸ், அவ அந்த வேட்டையன் ராஜாவை நினைச்சிட்டு இருக்கிறா. சந்திரமுகியோட இந்த லட்சியம் நிறைவேறலன்னா அவ தன்னைத்தானே அழிச்சுக்குவா. அதனால சாக போறது சந்திரமுகி இல்லை, நம்ம கங்கா தான். இந்த போராட்டத்தில் நான் கங்காவை காப்பாற்ற போறேனா இல்லை என்னையே நான் இழக்க போறேனா தெரியாது. இதுல ரொம்ப பரிதாபமான விஷயம் என்னன்னா சந்திரமுகிங்கிற ஒரு கேரக்டர் தன் உடம்புக்குள்ள வந்துட்டு போறத பாவம் நம்ம கங்காவுக்கு தெரியாது.